with Chitra, Social Talk. சித்த வைத்திய துறையில் நீங்கள் பார்த்து வியந்த மருத்துவர்னா யார்? நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க. அதாவது எனக்கு டக்குன்னு சொல்லணும்னா வைத்தியர் முத்துசாமி ஐயாவை சொல்லுவேன். அவங்க வந்து பரம்பரை மருத்துவர், அவங்க தவறிட்டாங்க. அவங்க வந்து அந்த காலத்தில் இருந்த அந்த அத்தனை சித்த மருத்துவ சாத்திரங்களையும் பாடல்களாகவே பாடி ஒரு ஒரு விஷயங்கள் நான் அவர்கிட்ட நிறைய படிச்சிருக்கேன். அவர் அந்த காலத்தில் இப்போ ஈரோடில் எஸ்கேஎம் மருத்துவமனைன்னு இருக்குது, எஸ்கேஎம் மருந்து நிறுவனங்கள், அதுக்கெல்லாம் அவர் தான் இருந்து அந்த மருந்துகளை எல்லாம் அவர் தான் முதல்ல அவர் நிர்வகித்து கொடுத்தாரு. அவர் வந்து அந்த ஏன் அவர்கிட்ட டக்குன்னு அவர் பேரை எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுதுன்னா, நான் வந்து சித்த மருத்துவம் படித்து முனைவர் படிப்பு படிக்கிறதுக்காக இரண்டு தாவரங்களை தேர்ந்தெடுத்துட்டு வந்து இது ரெண்டில் தான் ஏன் ஆராய்ச்சி பண்ண போகிறேன்னு கிட்டத்தட்ட 6 மாதமாக செலக்ட் பண்ணி அப்படியே வேலை செய்யும் இப்படி வேலை செய்ய நினச்சி கொண்டு வந்தேன். அவர் வந்து பார்த்துட்டோம், பார்த்த உடனே அதை எப்படிப்பா வேலை செய்யும், வேலை செய்யாது அப்படின்னா எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இது, நம்ம பல பேர்கிட்ட கேட்டு எத்தனையோ பண்ணி கொண்டு வந்திருக்கோம், வேலை செய்யாதுன்னு சொல்லி நம்ம பதிவு பண்ணியாச்சு, இது வேலை செய்யாதுன்னு எப்படி நம்ம போய் முடிக்கணுமா அப்படின்னு ரொம்ப ஒரு கவலையோடு அவர்கிட்ட கேட்டேன். அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், முசு முசுக்கை சார் அதில் ஈழை இழைப்பு போகுங்கான்னு பாட்டில் இருக்குங்க, நான் முசு முசுக்கை இழப்பை குறைமாக்கும், வீசிங்க்கு சரியாகணும், பிராங்கியல் ஆஸ்மாக்கும் முசு முசுக்கை எடுத்திருக்கேன், பாடலில் ஈழை இழைப்பு போகுங்கான்னு பாட்டு முடியுது. அப்போ பாட்டிலையும் இருக்குங்க, நிறைய பேர் சளிக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு உடனே, எல்லா சளியும் இழைப்பா கிடையாது, ஈழை இழைப்புன்னா அது வந்து பித்தத்தை வந்து தனித்து கபத்தை வெளியேற்றக்கூடியது, ஆஸ்துமாவுக்கு பித்தத்தை கூட்டணும்ப்பா, அங்கே வந்து அவனுக்கு கபத்தன்மை இருக்கும் ஆனால் பித்தம் கூட்டி தான் கபத்தை வெளியேறணும், திப்பிலியாக இருந்தால் வேலை செய்யும், முசு முசுக்கியாக இருந்தால் வேலை செய்யாதுன்னு சொன்னேன். நான் வந்து கொஞ்சம் என்னது ஒரு பாடலில் இருக்கு, எத்தனை ரிசர்ச் நடந்திருக்கு அலோபதியில், அதில் ப்ராங்கோ டைலேஷன் எஃபெக்ட் சொல்லியிருக்கேன், எங்கே நடக்கும், ஆனால் நான் வந்து என்னுடைய ஆய்வு முடிக்கும்போது அந்த முசு முசுக்கை என்னுடைய வேலைத்திறன் நான் எதிர்பார்த்த மாதிரி வேலை செய்யலை. 3 ஆண்டுகள் நாங்கள் அனிமல் ஸ்டடி பண்ணி கிளினிக்கல் ஸ்டடி பண்ணி சொல்கிறத அவர் தன்னுடைய நாடி பார்க்குறதுலேயும் அனுபவத்துலேயும் அவர் சொன்னார். அது மாதிரி நிறைய கற்றுக் கொடுத்துருக்காரு எங்களுக்கு, எது இம்பூரல்னா என்ன இப்படி பல தாவரங்கள், அவர் ரொம்ப முக்கியமானவர். அது அடுத்து நான் சொல்லணும்னா ஆசிரியர்களில் அவர் நவீன மருத்துவர், சேனை தெய்வநாயகம், அவங்க வந்து இன்றைக்கி நான் இன்றைக்கி நவீன மருத்துவத்தையும் புரிந்து கொள்ள முடிகிறது, நவீன அறிவியலாளர்களையும் இணைந்து பணியாற்ற முடியுதுன்னா தெய்வநாயகம் சாருடைய கூட இருந்தால் தான். அவர் வந்து ஒரு எஃப்ஆர்சிபி, அவர் அலோபதியில் ஒரு பல்மனாலஜிஸ்ட்டு, ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அந்த துறையில், அவர் உலக டபிள்யூஹெச்ஓடைய இந்தியன் கன்சல்டண்ட்டாக இருந்தவர், இங்கே இருக்கிற தாம்பரம் சானிட்டோரியம் அதனுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பு தெய்வநாயகம் உருவாக்குனது தான். அவர்கிட்ட நான் என்னுடைய தீசிஸ்க்கு என்னுடைய பிஹெச்டிக்கு அவர் மென்டார். அவர் வந்து ஒரு மிக பெரும் தமிழ் ஆர்வம் கொண்ட ஒரு மனிதர், தமிழ்னால அவர் எங்களை பிடிக்கும், அதனால் தமிழ் மருத்துவத்தை அறிவியல் கண்ணோட்டத்தோடு பார்க்கணும், எங்கெல்லாம் இணைந்து ஒருங்கிணைந்து பணியாற்றணுமோ அப்போ ஒருங்கிணைந்து பணியாற்றணுங்கிற முதல் அறிவை கொடுத்த ஆசான் தெய்வநாயகம் சார் தான். அவர் தான் வந்து நவீன அறிவியல் புரிதலையும் சொல்லி சித்த மருத்துவத்தில் முன்னாடி என்ன, நானும் அவரும் ஒரு 14 ஆண்டுகள் ஒன்றா பணியாற்றணும், அவர் இப்படி உட்காந்துருப்பார், நான் இப்படி உட்காந்துருப்பேன், அவர் பார்த்துட்டு பிபி சுகர் எல்லாம் டக்கு டக்குன்னு எழுதிட்டு நீ இப்போ நாடிப்பார் அப்படிவார், ஒரே நோயாளி நோயர் இங்கே இருக்கார், நவீன அறிவியல் படி அவர் பார்ப்பார், சித்த அறிவியல் படி பார்ப்பார், பார்த்துட்டு பிபி 200-110 இருக்குது, இந்த நேரத்தில் உடனடியாக அவருக்கு நவீன மருந்து கொடுத்து கட்டுப்படுத்தணும், நீ அவருக்கு வந்து உணவும் என்ன மூச்சு பயிற்சி இருக்கோ அதை சொல்லிக் கொடு, நான் மருந்து எழுதுறேன்னு கடக்கடன்னு அவர் எழுதுவார். அடுத்த முறை வரும்போது எல்லாம் கட்டுப்பாடுக்கு வந்திருக்கும், 140-70 வரும், எப்பா நான் என் மருந்தை குறைச்சிக்கிறேன், நீ ஏதாவது வெள்ளத்தாமரை உன் இதில் அவன் நாடி பார்த்து என்ன கொடுன்னு கொடுத்தார். அவ்வளோ ஒரு அருமையாக சென்னையில் அப்படி ஒரு மனசுக்குள் இன்றைக்கும் என்னுடைய பாக்கெட்டில் சட்ட பாக்கெட்லேயும் எப்போவுமே என்னுடைய ஆசிரியரை நான் வச்சுருக்கிறது தெய்வநாயகம் சாருடைய ஃபோட்டோ தான். அவருடைய ரொம்ப அறம் சார்ந்த மருத்துவர், ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு தன்னோட வண்டியிலேயே ஒரு நோயாளியை தூக்கி போட்டு நேராக டக்குன்னு போய் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறதெல்லாம் கூட இருந்து பார்த்துருக்கோம். அவ்வளோ சிறந்த ரெண்டு ஆசிரியர்களே நான் வந்து மனமாற நேசிக்கிறேன். நவீன மருத்துவம் சித்த மருத்துவம் ரெண்டையும் ஒரே காலகட்டத்தில் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு பல மருத்துவர்கள் சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சில இடங்களில் இப்போ உதாரணமாக ரத்தம் உறையிறதுக்கான மருந்துகள் கொடுக்கக்கூடிய, ரத்தம் உறைதலை தடுப்பதற்கு கொடுக்கக்கூடிய நவீன மருந்துகள் கொடுக்கும்போது கீரைகளை மூலிகைகளை கொடுக்கக்கூடாது, அதில் விட்டமின் கே இருக்கும். ஸோ அவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்துக்கு இது முரணாக அமைஞ்சிடும், கரெக்ட், அந்த கண்டிஷனில் கொடுக்கக்கூடாது. ஆனால் 10-ஆம் பொதுவாக ரெண்டையும் ஒன்றும் எடுக்காத அப்படிங்கிற பார்வையெல்லாம் உலகம் முழுக்க, இங்கே இந்தியாவில் தான் சித்த மருத்துவம் பிறந்திருக்கு, இந்தியாவில் தான் ஆயுர்வேதம் எல்லாம் இருக்குது, இங்கே தான் இவ்வளோ நவீன மருத்துவர்களுக்கிடையே ஒரு பிணக்கெல்லாம் நிறையா இருக்குது. பட் வெளிநாடுகள் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பல்கலைக்கழகத்துலையும் இன்டக்ரேட்டிவ் மெடிசன் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே உருவாகி
ஒரே நேரத்தில் இப்போ நான் கன்னடா பார்த்துருக்கேன், கிளீவ்லாண்டில் ஓஹியோ அமெரிக்காவில் வந்து இன்டகிரேட்டட் ஆங்காலஜி கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஒரு பல்மனாலஜிஸ்ட் அவர் ஒரு லங் கேன்சர் உள்ள பேஷண்ட்டுக்கு அவர் கீமோ மருந்துகளை கொடுக்குறாரு. மதியமே வந்து சீன மருத்துவர் வந்து தாய்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சியை சொல்லி கொடுக்குறாங்க. அமெரிக்கன் பொட்டானிக்கல் மெடிசனை கொடுக்குறாங்க. ஒரே இதில் சேர்த்து எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸில் அவங்க வந்து அந்த நோயருக்கு உதவி செய்கிறாங்க. இப்படியான ஒருங்கிணையணுங்கிற ஒரு விஷயம் உலகம் முழுக்க அது பெரிய அளவில் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு சில ப்ரொஃபஷ்னல் ஈகோ இருக்குது. அடுத்த மருத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கே வந்து ஒரு ஒரு மனத்தடை வைத்து கொள்கிறாங்க. இப்போ சித்த மருத்துவத்தில் ஒருத்தர் இருக்கார், இங்கே தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க, நவீன மருத்துவர் இருக்காங்கன்னா என்னப்பா நீ சொல்கிற உன்னுடைய மருத்துவத்தை எடு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ப்போம், நம்ம என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நோயரை தானே சரி பண்ண போகிறோம், நான் இது மாதிரி கொடுக்குறேன் நீ என்னமோ சொல்லிகிட்டு இருக்கே கொண்டா பார்க்கலாம், அது எப்படி இருக்குது, நம்ம ரெண்டு இதை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கலாமா அப்படிங்கிற பார்வை வந்து நிறைய மருத்துவர்கிட்ட இன்றைக்கு வரைக்கும் வரல. எங்கள் சைட்லேயும் உள்ள தவறு, சித்த மருத்துவர்களே வேணா எங்கள் இதில் எல்லாம் இருக்குது, போய் அலோபதியெலாம் போகாத, அதெல்லாம் போனால் உன்னை வந்து ஒரே கெமிக்கல் மருந்து கொடுத்துருவான்னு ஒரு ஒரு பொய்யான ஒரு தகவலை பரப்பக்கூடிய தன்மையும் நெடுங்காலம் நடந்திருக்கு. இது ரெண்டும் உடையணும். சித்த மருத்துவர்களும் அதை வந்து முழுமையாக தன்னுடைய லிமிட்டேஷன் என்ன, தன்னுடைய மருத்துவத்தினுடைய திறன் என்ன, அது அறிவியல் மொழியில் சொல்லக்கூடிய ஒரு பாங்கையும் சித்த மருத்துவர்கள் எடுக்கணும். நவீன மருத்துவர்கள் மனத்தடையை உடைக்கி இது வந்து ஒரு மரபு ரீதியாக 2000 வருஷமாக இருந்த விஷயம், நம்ம ஏன் பார்க்கக்கூடாது, இப்போ சோத்தில் குழம்பு ஊற்றி காய் ஊற்றி சாப்பிட்றோம், உள்ளே வந்து சாம்பார் விட்டோடனே இதில் என்னெல்லாம் கெமிக்கல் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறோம், வீட்டில் காலகாலமாக சாப்பிட்டது ஒன்றும் செய்யலன்னு சாப்பிட்றோம் இல்லையா. அந்த மாதிரி நிறைய இப்போ ரசம்னு எடுத்திங்கன்னா ரசம் முழுக்க ஒரு மூலிகை சாறு தான், அதில் பூரா ஸ்பைசஸுடைய டிகாக்ஷன் தான் ரசம். நம்ம அங்கே அந்த எந்த கேள்வியும் கேட்குறதே இல்லை. ஆனால் அதே ஒரு கஷாயம் அப்படின்ட்டா ஏ என்னவா இருக்குது எது இருக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை பார்க்குறோம். பெரும்பாலான மூலிகைகள் வந்து ஒரு வீட்டு அஞ்சரை பெட்டி உபயோகத்தில் பயன்படுத்தக்கூடிய விஷயந்தான் பெரும்பாலான மூலிகை. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி மூலிகை பறிக்கணும்லாம், ஒரு சில மூலிகைகள் தான் அப்படி இருக்கும், பெரும்பாலும் வீட்டில் உள்ள விஷயங்கள் தான். அதனால் அந்த மனத்தடையெல்லாம் விலகணும். அப்போ தான் வந்து நிறைய எளிய மருந்துகள் புதிய மருந்துகள் நிறைய வரும். உங்களுடைய பார்வையில் சீன மருத்துவத்தை பற்றி, சீன மருத்துவம் வந்து அவங்களுடைய அதனுடைய வரலாறை தெரிஞ்சவங்களேன், மாசே தொங் தான் அந்த புதிய சீனாவினுடைய புரட்சிக்கு வித்திட்டவர். அவருக்கு வந்து இந்த மரபு மேலெல்லாம் சுத்தமாக நம்பிக்கையும் கிடையாது. மரபெல்லாம் அன்றைக்கி சீனர்கள் பௌத்தத்தில் ரொம்ப ஒரு ஆழ்ந்த பௌத்தத்தில் இருக்கும்போது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சவர் அவர். ஆனால் அவர் என்ன செஞ்சார்னா, எனக்கு மரபு பற்றிலாம் எந்த விதத்துலேயும் ஆர்வம் கிடையாது, மரபு பற்றிலாம் தூக்கி எறிஞ்சால் தான் அந்த நாடு முன்னேறும், ஆனால் இவ்வளவு மக்கள் மரபு மருத்துவத்தை பயன்படுத்திட்டு வர்றவங்கள நான் மதிக்கிறேன், அதில் ஆராய்ச்சிகளும் அதில் நவீன ஆய்வுகளும் கொண்டு வருவதற்கு நான் தடையாக இருக்க மாட்டேன்னு அவர் ஒரு சீன மருத்துவத்தை அப்படி தூக்கி விட்டார். அதுதான் இன்றைக்கி வந்து அவர்கள் உலகங்களும் இன்றைக்கி சீன மருத்துவம் வந்து பெரிய அளவில் எல்லா துறையிலையும் மேலே வந்திருக்கிறதுக்கான முதல் படி. அதுக்கப்புறம் தொடர்ச்சி அதில் நடத்தப்படக்கூடிய ஆய்வுகள். இப்போது ஒரு 4 ஆண்டில் ஒரு 7-8 ஆண்டுகள் ஆச்சு, 7-8 ஆண்டுகள் முன்னாடி ஒரு நோபல் பரிசு வாங்குறாங்க ஒரு அம்மா, யூ துன் அப்படின்னு ஒரு அம்மா. அந்த அம்மா வந்து ஒரு பாட்டனிஸ்ட், ஒரு ஃபார்மகாலஜிஸ்ட். அவங்க தான் மருத்துவத்துக்காக நோபல் பரிசு வாங்கின முதல் பெண்மணி. அந்த அவங்களுக்கு எப்படி அந்த பரிசு கிடைச்சிது அப்படின்னா, கடுமையான மலேரியா காய்ச்சல்னால் பெரு மரணங்கள் சீன இராணுவத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த மலேரியாவுக்கு ஏதாவது மருந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு சீனா அரசு முடுக்கி விடுது. அப்போ இந்த அம்மா வந்து அந்த சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் குளிர் காய்ச்சலுக்கு ஒரு கஷாயம் காய்ச்சி ஒரு ஆச்சி கொடுத்துட்ருக்காங்க. அந்த அம்மாவை என்ன இவங்க அங்கே போனால் எல்லோரும் குளிர் காய்ச்சலுக்கு சரியாதுன்னு அந்த காய்ச்சலுக்கு கொடுக்கக்கூடிய கஷாயத்தை எடுத்து இவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. முதல்ல வந்து ஆராய்ச்சிக்கு அந்த அரசாங்கம் அவங்க ப்ரொஃபஸர்லாம் தட சொல்கிறாங்க, இதெல்லாம் எப்படி டக்குன்னெலாம் எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னோடனே தன்னுடைய மாணவிகள் தன்னுடைய சக பேராசிரியர்கள் எல்லாரும் ஒரு 7 நாட்கள் அந்த கஷாயத்தை குடித்து எங்கள் ரத்தத்தை சோதிங்க, நான் ஒரு ஹெல்தி வாலண்டியர், எனக்கு எந்த சேஞ்சும் நடக்கலைன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை முறையாக பயன்படுத்தலான்னு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 25 ஆண்டுகள் அந்த அம்மா அந்த ஒரு கஷாயத்தில் ஆராய்ச்சி பண்ணது. அவங்க தான் மலேரியாவுக்கான மருந்தை கண்டுபிடிக்கிறாங்க, அட்ரிமிசின் அப்படின்னு ஒரு டேப்லெட்டாக வருது, பல மில்லியன் மக்களை உலகம் முழுக்க காப்பாற்றுது. அப்போது அந்த அம்மாவினுடைய அர்ப்பணிப்பு சீன மருந்து, அவங்க நோபல் பரிசினுடைய உரை இன்றைக்கும் நீங்கள் கூகுளில் போய் பார்க்கலாம், அந்த நோபல் பரிசுக்கு ஆற்றிய உரை, என்னுடைய கண்டுபிடிப்புக்கான மூல காரணம் சீன மருத்துவம், அந்த ட்ரெடிஷ்னல் மெடிசன்லேருந்து நான் எடுத்து நவீன அறிவில் கொண்டு, இப்படி அன்எக்ஸ்ப்ளாய்டட் ட்ரைட்ஸ் வந்து சீனாவில் எக்கச்சக்கம் இருக்குது, யூ பீப்புள் ஷுட் கம் அண்ட் எக்ஸ்ப்ளோர் ஆல் த பாசிபிள் இதுன்னு அவங்க பேசுகிறாங்க.
அது நமக்கு அப்படியே பிடதியில் அடித்து சொல்கிற மாதிரி இருக்குது. இங்கே எவ்வளவு கொட்டி கிடக்கு, எவ்வளவு மருத்துவ முறைகள் இருக்குது. நம்ம இதை வந்து எல்லோரும் சேர்ந்து தேடி ஆய்ந்து கொண்டு வந்தால் நம்ம வந்து இதை மாதிரி பல மருந்துகளை நம்மால் கொண்டு வர முடியும். அதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. அறிவியல் பார்வையும் இணக்கமான அணுகுமுறையும் அரசியல் பிடிப்பும் இருக்கணும். முழுக்க இதை வந்து கொண்டு வரணும் உலகத்துக்கு, அப்படி வந்தால் நிச்சயம் எடுத்து வர முடியும். சீனாவில் அலோபதி மருத்துவர்களும் மிகப்பெரிய அளவில் இருக்காங்க இல்லையா? ஆமாம், மிகப்பெரிய அளவில். அவங்க படிப்பே எப்படி இருக்கும்னா மருத்துவக் கல்லூரி அப்படின்னு உள்ள நுழைவாங்க. 3 ஆண்டுகள் எல்லாத்தையும் படிச்சுட்டு நீ சீன மருத்துவம் படிக்க போறியா, நீ நவீன மருத்துவம் படிக்க பிரிச்சுடுவாங்க. அதனால் அவர்களுக்குள்ள வேறுபாடு கிடையாது. அங்கே சீன மருத்துவர்னா ஒரு ஒதுக்கீடு அப்படிலாம் கிடையாது. எல்லோரும் மருத்துவர், அதில் சீன மருத்துவத்தில் ஸ்பெஷலைஸ் பண்ணி வந்து கொஞ்சம் இருப்பாங்க. ஸோ அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு யாரும் அதை போய் உடச்சி உடச்சிலாம் விட முடியாது. அதனால் அங்கே நவீன மருத்துவம் மிகப்பெரிய அளவில் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வெஸ்டர்ன் மெடிசன்லேயும் அவங்க அடைஞ்சிருக்க உயரம் பெரிய உயரம். அதனால் ஒருங்கிணைந்து செய்ய முடியும். பெரும்பாலும் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சர்க்கரை நோய், இன்னொரு பக்கம் ரத்த கொதிப்பு. இது இல்லாதவர்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு எவ்ரி செகண்ட் சிட்டிசன் இஸ் ஹேவிங் இட். இதுக்கு என்ன தான் தீர்வு? இல்லை, ஒரு இப்போ ஒரு போன வருடம் ஜூலை மாதத்தில் தான் ஐசிஎம்ஆரில் ஒரு ஆய்வு முடிஞ்சது. இந்தியா பி அப்படின்னு ஒரு ஐசிஎம்ஆர் ஆய்வு. அவங்க வந்து 8 வருடங்கள், 2009-17 நினைக்கிறேன், தொடர்ச்சியாக 120,000 பேரை ஆராய்ச்சி பண்ணி அவன் க்ளீனாக அடிச்சிட்டான். இங்கே இந்தியா இஸ் கோயிங் டு பி ஃப்ளட்டட் வித் டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, புற்றுநோய்கள் பெரிய அளவில் கூடிக்கொண்டிருக்கு. நம்ம எதிர்பார்க்காத அளவில். அதில் ஒரு பெரிய இதுன்னா, இந்தியா மேப்பில் வந்து எந்தெந்த மாநிலங்கள் வந்து சர்க்கரை கூடுது, ரத்த கொதிப்பு கூடுதுன்னு, ரொம்ப அதிகம் கூடுனா சிவப்பு கலர், அதிகரிச்சுட்டு வருதுன்னா ரோஸ் கலரு, இப்போ தான் பரவலாக இருக்குன்னா ப்ரௌன் கலர்னு போட்டிருக்கான். அந்த ஒரு கிட்டத்தட்ட 25 பக்கத்துக்கு மேப் இருக்குது. எல்லா மேப்லேயும் தமிழ்நாடு ரத்த சிவப்பாக இருக்குது. ஐயோ, அவ்வளோ நம்பர்லேயும் நம்ம தான் முதல்ல. அதிக ரத்த கொதிப்பு, அதிக சர்க்கரை நோயாளி, அதிக அளவில் சிறுநீரக நோயாளி, அதிக ஒபிசிட்டி, அப்புறம் ரத்தத்தில் இருக்க கொழுப்பு, எல்லாத்துலேயும் தமிழ்நாடு, கேரளா, அப்புறம் மேலே பஞ்சாப்பு. அதாவது வளர்ச்சியும் நோயும் ஒன்றாவே இருக்குது. எந்த மாநிலங்கள் பெரிய அளவில் இந்தியாவில் வளர்ந்துருக்கோ அவங்க எல்லாருக்கும் அந்த வியாதியும் கூடாது. வளர்ச்சி ஒரு பக்கம் வர வர ஏதோ ஒரு இது இருக்குது. ஒன்று, அந்த வளர்ச்சியில் பணத்துக்கு பின்னாடி ஓடும்போது வாழ்வியலை தொலைக்கிறதா, இல்லை வளர்ச்சியின் மாதிரினால் வரக்கூடிய புதிய புதிய குப்பை உணவுகளை நிறைய எடுக்கிறதா, இப்படி பல காரணங்கள் இருக்குது. நேற்றைக்கு வந்து ஒரு பெரிய அறிக்கை தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்க, 8.7% மேலே சிறுநீரக நோயாளிகள் இருக்காங்க அப்படின்னு. அப்போ என்ன நடக்கும்போதுன்னு, ஒரு 10 வருஷம் கழித்து டயாலிசிஸ் பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்க, எல்லோரும் டயாலிசிஸ் பண்ணக்கூடிய அளவில் போவாங்களா? ஏன், அதாவது சர்க்கரை நோயாளினா 20 வருஷத்தில் டயாலிசிங்கிற அளவுக்கு வந்துருமா, அப்படிலாம் ஒரு அச்சம் வருது. ஸோ பெரிய அளவில் கூடிக்கொண்டிருக்கு. இதுக்கு காரணம்னு எடுத்தோம்னா, முதல்ல 2 உணவில் இருக்க காரணம் இனிப்பும் உப்பும். பெரிய அளவில் நம்ம சர்க்கரையும் உப்பையும் தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே வரோம். நிறைய பேருக்கு இப்போ இனிப்பு மேலே ஒரு பயம் வந்திருக்கு. வெள்ளை சர்க்கரை போடுறதில்ல, கொஞ்சம் கருப்பட்டி, கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் போல் போட்டுக்கலாம், இல்லை இனிப்பு வேண்டாம், சாக்லேட்ஸு ஸ்வீட்ஸ்லாம் அதிகம் வேண்டான்னு ஓரளவுக்கு படித்த சமூகம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் உப்பு இன்னும் கூடு போட்டுட்ருக்காங்க. நம்ம உப்பில்லா பண்ண குப்பையில் எல்லாம் வர சொல்லிவிட்டோமா? அதனால் எல்லாத்துலேயும் உப்பு வந்து ஒரு நாளைக்கு நமக்கு 4 கிராம் போதும். ரொம்ப சாதாரணமாக தமிழ் சமூகம் 8 கிராம் எடுக்கும். அப்படியே டபுள், இருமடங்கு. ஏன்னா நீங்கள் 1 கிலோ உப்பு பாக்கெட் வாங்கினீங்கன்னா 4 பேர் உள்ள குடும்பத்தில் 1 மாதத்தில் காலியாகுது. தட் மீன்ஸ் ஒரு ஆள் 250 கிராம் 1 மாதம் சாப்பிட்றாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 8 கிராம் அதுலேயும் வந்துடுது. ஸோ 8 கிராம் உப்பு நேரடியாகவும், அப்புறம் காய்கறி கீரை பழங்கள்லேருந்து வர்றது எல்லாம் சேரும்போது இவங்களுக்கு இந்த சிறுநீரகத்துக்கு ஒரு அழுத்தம் சிறு வயதுலேருந்தே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உப்பு அதிகம் கூடுறது, இனிப்பு அதிகம் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் அக மகிழ்ச்சி ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதாவது ஒரு திருப்தி, போதும் என்ற எண்ணம், அப்புறம் எவ்வளோ நேரம் தூக்கம், எவ்வளோ நேரம் உடல் பயிற்சி, எவ்வளோ நேரம் மனதிற்கான பயிற்சி, இந்த பிரிவுகள்லாம் ரொம்ப ரொம்ப போயிடுச்சு. அந்த காலத்தில் இது வந்து ஒரு நாம் வளர்ச்சி பெறாத நாட்களில் கூட இயல்பு வாழ்க்கையில் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை. இரவும் பகலும் வேலை செய்யணும், ஓடிக்கிட்டே இருக்கணும், பரபரப்பாக இயங்கக்கூடிய மனம். அதனால் உணவு மீதான அக்கறை வந்து எது கிடைக்குதோ அள்ளி போட்டு போகிறது. இப்போ அந்த ஆர்டர் பண்ணால் வரக்கூடிய உணவு வந்ததுக்கப்புறம் எத்தனை பேர் வந்து எவ்வளவு குப்பை உணவு, ஒன்று நேரமின்மைன்னு சொல்கிறாங்க, இல்லைனா அதிக சுவையில் உணவு அடுத்த நாடி வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிது. இப்படி உணவு குப்பை உணவுகள் வர 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 அவையெல்லாம் கொடுக்கக்கூடிய கெடுதி, இப்படி பல விஷயங்கள் ஒன்றா சேருது. மனம் நம்மளுடையது, இதெல்லாம் தாண்டி சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல் ஒரு மிக மிக முக்கியமான காரணம் அந்த வாழ்வியல் நோய்கள் கூடுறது.
இந்த கிளைமேட் சேஞ்சு, மெட்ராஸில் வந்து கொட்டி மழை பெஞ்சுது, தூத்துக்குடியில் வந்து ஒரே நாளில் 100 சென்டிமீட்டர் போச்சு. இந்த மழையெல்லாம் நம்ம அன்றைக்கி கேட்டோம், எல்லோரும் பார்த்தோம், டிவியில் பார்த்தோம், பேசணும், அடுத்தலாம் மறந்துடுறோம். ஆனால் இவை எல்லாமே சூழலில் நடக்கக்கூடிய வன்முறைகள்னால் ஏற்படுறது. நம்முடைய ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், காற்றில் இருக்கக்கூடிய 1 ஸ்கொயர் சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய குப்பைகள், சுவாசிக்கிற காற்றே அவ்வளோ நினச்சி காற்று தினம் சுவாசிச்சுட்ருக்குறோம், அப்புறம் குடிக்கிற தண்ணி மாசுபட்டுருக்கு, மண் மாசுபட்டுருக்கு. இந்த கிளைமேட் சேஞ்சினால் உருவாகிற பயிர்கள் எல்லாம் 15-25% ஊட்டச்சத்தை ஏற்கனவே இழந்துருச்சுங்கிறான். இப்போ நீங்கள் 20 வருஷம் முன்னாடி சாப்பிட்ட ஆப்பிளோ கொய்யாப்பழமோ வாழைப்பழமோ அந்த சத்து அந்த சத்து நீங்கள் கிடையாது, 25% குறைஞ்சிருச்சு அது ஏற்கனவே. இது இல்லாமல் நீங்கள் வந்து கெமிக்கலை போட்டு, பூச்சிகளை போட்டு, ரசாயனம் போட்டு வளர்க்கும் போது அதிலிருந்து வரக்கூடிய கூறுகள், இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து இந்த தொற்றாத வாழ்வியல் நோய்களை பெரிய அளவில் கூடிக்கொண்டே வருது. நாம் நிறுத்தணும். நம்ம வந்து மிக வேகமாக இதில் உள்ளக்கூடிய சிக்கல்களை வந்து களையிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் தனி மனிதன், அரசு, இயக்கங்கள் சேர்ந்து எடுத்தால் மட்டும்தான் இதை வந்து கட்டுப்படுத்த முடியும். பனங்கிழங்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் அப்படின்னு பல பேர் கருத்து சொல்கிறாங்க, அது உண்மையா? பனங்கிழங்குக்கு வந்து அந்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கும் சர்க்கரை கூடாமல் தடுக்கிறதுக்கும் சில கூறுகள் அதில் இருக்குது. ஓ, பனங்கிழங்குல நிறைய நார்த்தன்மை உள்ள எல்லா கிழங்குலையும். சர்க்கரை நோய் வந்தவங்க எந்தெந்த உணவு வகைகளை தவிர்க்கணும், எந்தெந்த பழங்களை சாப்பிடுவதை தவிர்க்கணும்? அது மாதிரி வேகமாக சர்க்கரையை தரக்கூடிய வாழைப்பழம், பலாப்பழம், சப்போட்டா இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். எதை எடுத்துக்கணும் அப்படின்னா மெல்ல மெல்ல சர்க்கரையை உடம்பு உள்ளது நமக்கு வேணும். சுகர் இருந்தால் தான் உடம்புடைய அத்தனை எனர்ஜி, இப்போ நம்ம பேசுகிறது கேட்குறது எல்லாத்துக்கும் குளுக்கோஸ் வேணும். ஆனால் அதுக்கு வந்து மெதுவாக ரத்தத்தில் கலக்கக்கூடிய சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்ட பலர் ஒயிட் சுகரை தவிர்த்து விட்டு கருப்பட்டி, பாம் சுகர் இதையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, அது சரியான நடைமுறையா? சர்க்கரை இல்லாதவர்கள் தினசரி தேவைக்கான இனிப்புக்கு பனங்கருப்பட்டியோ நாட்டு வெள்ளமோ பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம ஊரில் இன்றைக்கி கருப்பட்டியில் ஏகப்பட்ட கலப்படம், சர்க்கரையை சேர்த்தே வருது. ஸோ அதனால் இனிப்பே குறைவாக வைத்துக்கொள்ளுங்கள்.